வெல்கம் டு மாயா. நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க் லெசன் 3. இந்த கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸில் நம்ம நோப் லெவலேருந்து ப்ரோ லெவலுக்கு ட்ரெயின் ஆக போகிறோம். நம்ம இங்கே பார்க்க போகிற எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுத்தது. இங்கே நம்ம கொஸ்டினை 3 டைப்பாக சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைப்பில் பேசிக் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் டைப்பில் நம்ம ட்ரிக் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இது செம்ம சீக்கிரமாக போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு எக்ஸாமை கிராக் பண்ண உதவும். அப்புறம் தேர்ட் மெத்தட் ப்ரோ மெத்தட். இதுதான் நான் பர்சனலாக ஒரு செம்ம அப்ரோச் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு டாப் ரேங்க் எக்ஸாமில் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த தேர்ட் லெசனில் மல்டிபிள் குரூப் அண்ட் காம்பினேஷன் மாடலில் இருக்கிற சம்ஸை பார்க்க போகிறோம். இங்கே சம்ஸ் வந்து மல்டிபிள் குரூப்ஸோட வேல்யூஸை நமக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த குரூப் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும் இல்லைனா கம்பைன் ஆகிட்டு அதோட ரிசல்ட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சம்மாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப சிம்பிளான சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 மென் அண்ட் 8 உமன் கேன் டூ அ ஒர்க் இன் 10 டேஸ். தென் 3 மென் அண்ட் 4 உமன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் ஏ 24 டேஸ், பி 20 டேஸ், சி 12 டேஸ், டி 18 டேஸ். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். 6 மென் 8 உமன் ஃபஸ்ட்டு கேஸில் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து ஒர்க் டன் வந்து 10 டேஸ் ஆயிருக்கு. செகண்ட் கேஸ்லேயும் பீப்புள் ஒர்க்கிங் அதாவது 3 மென் 4 உமனை கொடுத்துட்டாங்க. டேஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து இங்கே ஒர்க் டன் ரெண்டு கேஸ்லேயும் வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபஸ்ட் கேஸில் 6 மென் 8 உமன் 10 நாள் எடுத்திருக்காங்க. இதை நம்ம பேசிக் ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணுவோம். M1T1/W1=M2T2/W2. இங்கே ஒர்க் டன் ரெண்டு கேஸ்லையும் வந்து சேமு. ஸோ ஒர்க் டன்னை கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் வந்து M1T1=M2T2 மாறிடும். இப்போ இதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் கேஸில் பீப்புள் இன்வால்வ் அதாவது மென் ஒர்க்கிங் ஆர் பீப்புள் இன்வால்வ் வந்து 6 மென் பிளஸ் 8 உமன். அப்புறம் டைம் டேக்கன் வந்து 10 டேஸ். செகண்ட் கேஸில் 3 மென் பிளஸ் 4 உமன் மல்டிப்ளைட் பை டேஸ் வந்து அன்னோன். ஸோ எக்ஸ் ஃபஸ்ட் கேஸ்லேருந்து 2 வெளியே எடுத்துடுறோம். ஸோ 2×3 மென் பிளஸ் 4 உமன். இப்போ ரெண்டு சைட்லேயும் 3 மென் பிளஸ் 4 உமன் இருக்காங்க. அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டோன்னா X=20. ஸோ 20 டேஸ் தான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம இப்போ ட்ரிக் மெத்தடை பார்ப்போம். ட்ரிக் மெத்தட் நம்ம 6 மென்னுக்கும் 8 உமனுக்கும் எஃபிஷியன்சி ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்போது 6 மென்னும் 8 உமனும் சேர்ந்து ஒர்க்கை 10 நாளில் முடிப்பாங்கன்னா அப்போ அவங்க எஃபிஷியன்சி ஈக்குவலாக இருக்கும் போது பாதி பாதி ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க 10 நாளில். ஸோ அவங்க தனியாக பண்ணும்போது டபுள் த டைம் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து 8 உமன் வந்து 20 டேஸ் எடுத்துப்பாங்க, 6 மென்னும் 20 டேஸ் எடுத்துப்பாங்க. அப்புறம் இங்கே நமக்கு கேட்ட வேல்யூ வந்து 3 மென் 4 உமன் அவங்க வந்து பாதி ஆயிடுறாங்க. அதாவது பீப்புள் இன்வால்வ் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போது ஒர்க்கு வந்து கான்ஸ்டன்ட்டு, பீப்புள் இன்வால்வ் வந்து 2:1 இருக்குன்னா டைம் வந்து 1:2 ரேஷியோவில் மாறிடும். ஸோ ஃபஸ்ட் கேஸில் 1 வந்து 20 டேஸ்னால் செகண்ட் கேஸில் 2 இருக்க ரேஷியோ வந்து 40 டேஸ் ஆகிடும். அப்போது 3 மென்னும் 4 உமனும் தனித்தனியாக வேலை செஞ்சால் 40 டேஸில் ஒர்க்காக முடிச்சிருவாங்க. அவங்க எஃபிஷியன்சி வந்து ஈக்குவல். அப்போது 3 மென்னும் 4 உமனும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் அவங்க பாதி ஒர்க்கை முடித்தா போதும் ரெண்டு பேருமே. அப்போது ஃபுல் ஒர்க் முடிஞ்சிடும். அவங்க பாதி ஒர்க்கை முடிக்க அதேமாதிரி ஆஃப் த டைம் தான் எடுத்துப்பாங்க. ஸோ 40 ஆஃப் 20 டேஸ். 20 டேஸ் தான் நமக்கு ரிக்வயர்டான ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்போ ப்ரோ மெத்தட் பார்ப்போம். ப்ரோ மெத்தட் தான் நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த சம்மா அப்ரோச் பண்ணேன். ஃபஸ்ட் கேஸில் வந்து 6 மென் 8 உமன் இருக்காங்க, 10 டேஸில் முடிக்கிறாங்க. இங்கே வந்து பீப்புள் இன்வால்வ் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்காங்க கம்பேர் டு செகண்ட் கேஸ். இங்கே 3 மென் 4 உமன் இருக்காங்க, கம்பேர் பண்ணால் 2:1 ரேஷியோவில் இருக்குது. ஒர்க்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ டைம் வந்து அப்படியே இன்வர்ஸான ரேஷியோவாக இருக்கும். அதாவது 1:2 இருக்கும். இங்கே 1 வந்து 10 டேஸ்னா 2 வந்து 20 டேஸ். இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் இஃப் 40 மென் ஆர் 60 உமன் ஆர் 80 சில்ட்ரன் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 மந்த்ஸ் தென் 10 மென் 10 உமன் அண்ட் 10 சில்ட்ரன் டுகெதர் டூ ஹாஃப் ஆஃப் த ஒர்க் இன் ஏ 5:6/13 மந்த்ஸ், பி 6 மந்த்ஸ், சி 5:7/13 மந்த்ஸ், டி 11:1/3 மந்த்ஸ். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறது ஒருபடி பார்ப்போம். ஃபஸ்ட் கேஸில் 40 மென் 60 உமன் அப்புறம் 80 சில்ட்ரன் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க, 6 மந்த்ஸில் முடிச்சிடுறாங்க. செகண்ட் கேஸில் 10 மென் 10 உமன் 10 சில்ட்ரன் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க ஆஃப் த ஒர்க்கை முடித்தா போதும், அதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடுவோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது, மென்னு உமன் சில்ட்ரன்னு. ஸோ அதை நம்ம சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ மென்னையும் உமனையும் நம்ம சில்ட்ரனாக கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம வந்து உமனையும் சில்ட்ரனையும் கூட மென்னாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை மென்னையும் சில்ட்ரனையும் கூட உமனாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த கேஸில் நம்ம வந்து எல்லாரையும் சில்ட்ரனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 40 மென் ஈக்குவல்ஸ் டு 80 சில்ட்ரன். இங்கே வந்து டைமும் ஒர்க் டனும் ரெண்டு பேருக்குமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ 40 மென் ஈக்குவல் டு 80 சில்ட்ரன். அப்போ 10 மென் ஈக்குவல் டு 80/40×10 20 சில்ட்ரன்.
இப்போ செகண்ட் கேஸில் 61 ஈக்குவல் டு 80 சில்ட்ரன், இங்கேயும் டைமும் ஒர்க் டனும் கான்ஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ 10 உமன் ஈக்குவல் டு 80/16 இன்டூ 10 ஈக்குவல்ஸ் டு 40/3 சில்ட்ரன். இப்போ தேர்ட் கேஸில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டுகெதராக எழுதுறோம், 10 மென் பிளஸ் 10 உமன் பிளஸ் 10 சில்ட்ரன் ஈக்குவல் டு 20 + 40/3 + 10. இப்போ இதை கேல்குலேட் பண்ணால் 130/3 சில்ட்ரன் வரும். இப்போ இதை பேசிக் ஃபார்முலாலாம் நம்ம போடுவோம். பேசிக் ஃபார்முலா வந்து M1D1/W1, M2D2/W2. இங்கே ஃபர்ஸ்ட் கேஸில் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறோம், ஏன்னா எல்லா வேரியபிள்ஸையும் நம்ம சில்ட்ரனாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே சில்ட்ரன் வந்து 80 சில்ட்ரன், 6 மந்த்ஸ் டேஸ் வந்து இங்கே மந்த்ஸ், ஒர்க் வந்து 1 ஒர்க்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அப்புறம் இங்கே செகண்ட் கேஸில் நம்ம வந்து சில்ட்ரன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது 10 மென், 10 உமன், 10 சில்ட்ரன் வந்து 130/3 சில்ட்ரன். இங்கே வந்து டேஸ் வந்து அன்னோன், ஸோ எக்ஸு, ஒர்க் டன் வந்து 1. ஃபஸ்ட் கேஸ்லையும் இதையும் சேமு, ஃபஸ்ட் கேஸில் 1 அசியூம் பண்ணியிருக்கோம், ஸோ செகண்ட் கேஸ்லையும் 1. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு எக்ஸு கிடைக்கிற வேல்யூ வந்து 144/13 மந்த்ஸ். இது வந்து ஹோல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண, அப்போ ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண நமக்கு பாதி டைம் தான் ஆகும். ஸோ இந்த வேல்யூ இந்த கிடைச்ச நம்பர் ஆஃப் மந்த்ஸில் பை 2 போடுறோம், அது வந்து 72/13 ஈக்குவல்ஸ் டு 57/13 மந்த்ஸ். இதான் ரிக்வயர்டான ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்போ ட்ரிக் மெத்தட் பார்ப்போம். ட்ரிக் மெத்தட் அதே மாதிரி 40 மென், 60 உமன், 80 சில்ட்ரன் ஈக்குவல், அவங்க ரேஷியோ வந்து 2:3:4 இருக்கும். இப்போது இவங்க ரேஷியோ 2:3:4 இருந்தால் அவங்க எஃபிஷியன்சி வந்து இன்வர்ஸாக இருக்கும். அப்போது மென்னுக்கும் உமனுக்கும் எஃபிஷியன்சி 3:2 இருக்கும், அப்புறம் உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் 4:3 இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கம்பைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 6:4:3 வருது. அப்போ அதை சம் பண்ணால் 13 தான் இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி, அதாவது 1 மென், 1 உமன், 1 சில்ட்ரன் ஒர்க் பண்ணும்போது அவங்க எஃபிஷியன்சி வந்து 13. இப்போ வந்து 10 மென், 10 உமன், 10 சில்ட்ரன் ஒர்க் பண்ணால் இன்ட்டு 10 போட்டால் அவங்க எஃபிஷியன்சி 130 வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க்கை கேல்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து ஆஃப் ஒர்க்கு, இப்போ ஒர்க்கை வந்து நம்ம மென்னு உமன் சில்ட்ரன் எதை வச்சு வேணால் கேல்குலேட் பண்ணலாம். இந்த கேஸில் நம்ம மென் எடுத்துக்கிறோம். இப்போ 40 மென் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எஃபிஷியன்சி 6 கண்டுபிடிச்சிருக்கோம். டைம் டேக்கன் பை தம் வந்து 6 மந்த்ஸ், ஆஃப் த ஒர்க்னால பை 2, ஸோ 720 வருது. இப்போ இந்த 720 தான் நம்பர் ஆஃப் ஒர்க்கு, அதாவது ஆஃப் ஒர்க்கு. இதை பை எஃபிஷியன்சி போடுறோம், 720/130 போட்டால் 72/13 ஈக்குவல் டு 57/13 மந்த்ஸ். இதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்போ ப்ரோ மெத்தட் பார்ப்போம். ப்ரோ மெத்தட் இந்த மெத்தட் தான் பர்சனலாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த சம்மர் சால்வ் பண்ண. இங்கே செகண்ட் கேஸில் ஆஃப் ஒர்க் தான் செய்கிறாங்க, ஸோ ஆஃப் ஒர்க்குன்றதால ஃபஸ்ட்டு கேஸ் கூட இதை கம்பேர் பண்ண நம்ம ஃபுல் ஒர்க்காக இதை கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணோன்னா பீப்புள் இன்வால்வ் வந்து டபுள் ஆகும். ஸோ 20 மென், 20 உமன், 20 சில்ட்ரன் இது அப்படியே டபுள் பண்ணிக்கிறோம். இப்போது இதை நம்ம ஃபஸ்ட் கேஸ் கூட கம்பேர் பண்ணுறோம். இப்போது மென்னு செகண்ட் கேஸில் இருக்க மென்னும் ஃபஸ்ட் கேஸில் இருக்க மென்னையும் கம்பேர் பண்ணால் 20:40 இருக்காங்க, அதாவது 1:2 ரேஷியோவில் இருக்காங்க. அதே மாதிரி உமன் கம்பேர் பண்ணால் 20:60, 1:3 ரேஷியோ, சில்ட்ரன் கம்பேர் பண்ணால் 20:80, 1:4 ரேஷியோ. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 13/12. அதாவது ஃபஸ்ட் கேஸில் 12 ஒர்க்கு செஞ்சாங்கன்னா செகண்ட் கேஸில் 13 ஒர்க்கு செய்வாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா செகண்ட் கேஸோட எஃபிஷியன்சி அதிகம். ஸோ எஃபிஷியன்சி அதிகம்னா அவங்களோட டேஸ் வந்து கம்மியாக இருக்க போகுது, அதாவது ஃபஸ்ட் கேஸில் செஞ்ச வேலையோட செகண்ட் கேஸில் வேலையை ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சுருவாங்க. ஃபஸ்ட் கேஸில் 6 மந்த்ஸில் செஞ்சுருக்காங்க, அப்போ செகண்ட் கேஸில் 6 மந்த்ஸோட கொஞ்சம் கம்மியாக செய்வாங்க, ஏன்னா இங்கே 12:13 இருக்குது, அதோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது எஃபிஷியன்சி. ஸோ கொஞ்சம் கம்மியானா ஆப்ஷன் ஏ இல்லைனா பியாக தான் இருக்கும், 6 மந்த்ஸ் கண்டிப்பாக கிடையாது. 11 மந்த்ஸ் வந்து 6 மந்த்ஸோட அதிகமாக இருக்குது, ஸோ டியும் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இப்போ அது எதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த எஃபிஷியன்சி நம்ம இன்வர்ஸ் பண்ணுறோம், 13/12 இன்வர்ஸ் பண்ணால் 12/13 வருது. இது வந்து டேஸு, அதாவது ஃபஸ்ட் கேஸில் 13 டேஸ் எடுத்துக்கிட்டால் செகண்ட் கேஸில் 12 டேஸ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ 12/13 வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அதாவது 6 மந்த்ஸ் / 13 × 12. இதை நமக்கு சால்வ் பண்ணால் நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து 57/13 மந்த்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்போ தேர்ட் சம்மை பார்ப்போம். தேர்ட் சம், 4 மென் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 2 டேஸ், 4 உமன் கேன் கம்ப்ளீட் த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 டேஸ், வேறாஸ் 5 சில்ட்ரன் கேன் கம்ப்ளீட் த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 டேஸ். இஃப் 2 மென், 4 உமன் அண்ட் 10 சில்ட்ரன் ஒர்க் டுகெதர் இன் ஹவு மெனி டேஸ் கேன் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட்? ஆப்ஷன் ஏ 1 டே, பி 3 டேஸ், சி 2 டேஸ், டி 4 டேஸ், இ நன் ஆஃப் திஸ். இதை ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் கேஸில் 4 மென் வேலை செய்கிறாங்க, 2 நாள் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க, தனியாக வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி 4 உமன் தனியாக வேலை செய்கிறாங்க, 4 டேஸில் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. 5 சில்ட்ரன் தனியாக வேலை செய்கிறாங்க, 4 டேஸில் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. இப்போ 2 மென், 4 உமன், 10 சில்ட்ரன்
ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா அதே ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதை நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் இங்கே மூணு வேரியபிள் இருக்கு, மென்னு உமனு சில்ட்ரன்னு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரே வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம், எல்லாரையும் நம்ம சில்ட்ரனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே ஃபோர் மென் ஒர்க்கிங் ஃபார் டூ டேஸ் வந்து ஃபைவ் சில்ட்ரன் ஒர்க்கிங் ஃபார் ஃபோர் டேஸ்க்கு ஈக்குவல், ஏன்னா ஒர்க் டன் பை தம் வந்து ஈக்குவல். அப்போ ஒன் மேன் வந்து ஃபைவ் பை டூ சில்ட்ரன். அதே மாதிரி தான் இங்கே ஃபோர் உமன் ஒர்க்கிங் ஃபார் ஃபோர் டேஸ் வில் பி ஈக்குவல் டு ஃபைவ் சில்ட்ரன் ஒர்க்கிங் ஃபார் ஃபோர் டேஸ். இங்கே ஒர்க் டன் வந்து உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஒன் உமன் வுட் பி ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் சில்ட்ரன். இங்கே பேசிக் ஃபார்முலா எம் ஒன் டி ஒன் பை டபிள்யூ ஒன் எம் டூ டி டூ பை டபிள்யூ டூ. ஒர்க் டன் ரெண்டு கேஸ்லையும் கான்ஸ்டன்ட், ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் வில் பி எம் ஒன் டி ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ. இப்போ நம்ம இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம எல்லா வேரியபிளையும் சில்ட்ரனாக கன்வெர்ட் பண்ணதால் நம்ம ஃபஸ்ட் கேஸ்லேருந்து சில்ட்ரனை எடுத்துக்கிறோம், ஃபைவ் சில்ட்ரன் ஒர்க்கிங் ஃபார் ஃபோர் டேஸ். அப்புறம் இந்த செகண்ட் கேஸில் வந்து டூ மேன் வந்து ஃபைவ் பை டூ சில்ட்ரன். ஸோ ஃபைவ் பை டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபோர் உமன் வந்து ஃபைவ் பை ஃபோர் உமன். ஸோ ஃபைவ் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் டென் சில்ட்ரன். அம்மா டைம் டேக்கன் பை தம் அன்னோன், ஸோ டி டூ அப்படியே வச்சுக்கிறோம். இதை நம்ம சால்வ் பண்ணால் டுவெண்ட்டி ஈக்குவல்ஸ் டு டுவெண்ட்டி டி டூன்னு வருது. இதை கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு டி டூவோட வேல்யூ ஒன் டேன்னு வருது. இதுதான் ரிக்வைர்டு ஆன்சர். நம்ம இப்போ ட்ரிக் மெத்தட் பார்ப்போம். ட்ரிக் மெத்தட் இங்கே ஃபோர் மென் இன்ட்டு டூ டேஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர் உமன் இன்ட்டு ஃபோர் டேஸ் ஃபைவ் சில்ட்ரன் இன்ட்டு ஃபோர் டேஸ். இப்போ இந்த ரேஷியோ வந்து டூ இஸ் டு ஃபோர் இஸ் டு ஃபைவ்ல இருக்குது. அப்போ எஃபிஷியன்சி வந்து இன்வெர்ஸாக இருக்கும், அதாவது மென்னுக்கும் உமனுக்கும் ஃபோர் இஸ் டு டூ, அப்புறம் உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் ஃபைவ் இஸ் டு ஃபோர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி, ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு, டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது டென் இஸ் டு ஃபைவ் இஸ் டு ஃபோர். இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து டூ மென் ஃபோர் உமன் டென் சில்ட்ரன். இதை அவங்க எஃபிஷியன்சியோடு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் டோட்டல் எஃபிஷியன்சி கிடைக்க. டூ மென்னோட எஃபிஷியன்சி வந்து டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி, ஃபோர் உமனுக்கு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி, டென் சில்ட்ரனுக்கு டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி, டோட்டல் எஃபிஷியன்சி வந்து எயிட்டி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் டன்னை கேல்குலேட் பண்ணுறோம். ஒர்க் டன்னு நம்ம மென்னு உமன் சில்ட்ரன் எது வச்சு வேணால் கேல்குலேட் பண்ணலாம். போன சம்பளம் வந்து நம்ம மென்னு வச்சு கேல்குலேட் பண்ணுவோம், அதாவது இந்த சம்பளம் வந்து நம்ம உமனை வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஃபோர் உமன், அவங்க எஃபிஷியன்சி வந்து ஃபைவ், அவங்க வந்து ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் ஒர்க் டன் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற எஃபிஷியன்சி எயிட்டி. அப்புறம் டேஸ் டேஸ் அன்னோம், ஸோ டி. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணால் டி ஈக்குவல் டு ஒன் டே. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்போது ப்ரோ மெத்தட் பார்ப்போம். ப்ரோ மெத்தட் இது நான் பர்சனலாக அப்ரோச் பண்ணுற மெத்தடு. இங்கே வந்து செம்ம பார்த்தா ஃபஸ்ட் கேஸில் ஃபைவ் சில்ட்ரன் இருக்காங்க, செகண்ட் கேஸில் டென் சில்ட்ரன் இருக்காங்க. ஒர்க் டன் வந்து சேம் தான். ஸோ வந்து இந்த ரேஷியோ ஆஃப் சில்ட்ரன் வந்து ஒன் இஸ் டூ டூவில் இருக்குது ஃபஸ்ட் கேஸுக்கும் செகண்ட் கேஸுக்கும் கம்பேர் பண்ணும் போது. ஸோ பீப்புள் வந்து ஒன் இஸ் டூ டூவில் இருந்தால் டைம் டேக்கன் வந்து அப்படியே இன்வர்ஸாக இருக்கும், அதாவது டூ இஸ் டூ ஒனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கேஸில் அஞ்சு சில்ட்ரன் வந்து நாலு நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ செகண்ட் கேஸில் இருக்க பத்து சில்ட்ரன் வந்து ரெண்டு நாள் தான் எடுத்துப்பாங்க, ஆனால் அந்த சில்ட்ரன்ஸ் கூட ரெண்டு மென்று நாலு உமன் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு நாளோட கம்மியான டைம் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் இருக்கிற த்ரீ டேஸ் டூ டேஸ் ஃபோர் டேஸ் எலிமினேட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏவும் ஈவும் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இங்கே சில்ட்ரன் டூ டேஸ் எடுத்துருக்காங்க, சைடில் வச்சுப்போம். அதே மாதிரி நம்ம மென்னை கம்பேர் பண்ணி பார்ப்போம். மென்னும் பீப்புள் இன்வால்வ் வந்து டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் இருக்குது ஃபஸ்ட் கேஸும் செகண்ட் கேஸையும் கம்பேர் பண்ணால். அப்போ டேஸ் வந்து ஒன் இஸ் டு டூ ரேஷியோவில் இருக்கும். இங்கே ஃபஸ்ட் கேஸில் அந்த ஒன்று வந்து டூ டேஸ்னால் அப்போ செகண்ட் கேஸில் இருக்க டூ ரேஷியோ வந்து ஃபோர் டேஸ். ஸோ மென்னு வந்து தனியாக வேலை செஞ்சால் ஃபோர் டேஸ் எடுத்துப்பாங்க, அதாவது டூ மென்ஸு. அப்படியே ஃபோர் உமன்ஸ் வந்து ஃபஸ்ட் கேஸ்லேயும் ஃபோர் உமன்ஸ் ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த கேஸ்லையும். ஸோ மென்னும் ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, உமனும் ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. தனித்தனியாக வேலை செஞ்சானா அவங்க எஃபிஷியன்சி ஈக்குவல். ஸோ அவங்க பாதி பாதி ஒர்க்கு தான் செய்வாங்க வென் கம்பைன் டுகெதர். அப்போ வந்து ஃபோர் டேஸ் தனியாக வேலை செய்கிறாங்கன்னா பாதி ஒர்க்கு செய்ய டூ டேஸ் தான் ஆகும். ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த ஒர்க்கை டூ டேஸில் முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த குரூப் மென் உமன் குரூப் வந்து டூ டேஸில் ஒர்க்கை முடிச்சிடுது, டென் சில்ட்ரன் வந்து டூ டேஸில் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. ஸோ மென் உமன் குரூப்புக்கும் சில்ட்ரன் குரூப்புக்கும் எஃபிஷியன்சி ஈக்குவல். ஸோ என் எஃபிஷியன்சி ஈக்குவல்னால் அவங்களுக்கு ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும் போது ரெண்டு குரூப்புமே, அதாவது மென்னுமன் குரூப்பு சில்ட்ரன் குரூப்பு பாதி பாதி வேலை செஞ்சால் போதும். பாதி வேலை செய்ய ரெண்டு பேருக்குமே ஒரு நாள் போதும். ஸோ ரெண்டு பேரும் கம்பைன் ஆனால் ஒரு நாளில் ஓல் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஸோ ஒன் டே தான் ஆன்சர். இதோட இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டடி குரூப்பை ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.